கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தியேட்டர்களை ஆக்கிரமிச்ச இரண்டு டப்பிங் படங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரெண்டு பெரிய டப்பிங் படங்கள் அதிகமான திரையரங்குகளில் வெளியாகி நேரடி தமிழ் படங்களோட வெளியீடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. தெலுங்கில் கடந்த வாரம் வெளிவந்த ருத்ரமாதேவி படம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வெளியாகுது. சென்னையில் மட்டும் சுமார் 15 தியேட்டர்களில் வெளியாகும் இந்த படம். தமிழ்நாடு முழுக்க 400 திரையரங்குகள் வரைக்கும் வெளியாகி இருக்கு. இன்னொரு படமான சிரஞ்சீவியோட மகனான ராம் சரண் நடிச்சிருக்கும் ப்ரூஸ்லி 2 இன்னைக்கு தெலுங்கில் வெளியாகும் நாள்லேயே தமிழ்லையும் வெளியாகுது. ராம் சரண் நடித்த மகதீரா படத்துக்கு பிறகு இந்த படத்தை தமிழ்நாட்டில் அதிகமாகவே விளம்பரப்படுத்தியிருக்காங்க. சென்னையில் மட்டும் சுமார் 20 தியேட்டர்கள்லையும் தமிழ்நாடு முழுக்க சுமார் 250 தியேட்டர்கள்லையும் இந்த படம் வெளியாகுது. ருத்ரமாதேவி, ப்ரூஸ்லி 2 ரெண்டு டப்பிங் படங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தியேட்டர்களை ஒரே நாளில் ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வெளியாகும் மற்ற நேரடி சிறிய தமிழ் படங்களுக்கு குறைவான தியேட்டர்களை கிடைச்சிருக்குன்னு சிறிய தயாரிப்பாளர்கள் புலம்புறாங்க. டப்பிங் படங்களோட வெளியீட்டை உடனே முறைப்படுத்தணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க.